புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மொத்த கடன் தொகை 8200 கோடி. ஏற்கனவே நிதி சுமையில் சிக்கி தவிக்கும் புதுச்சேரிக்கு ஆண்டிற்கு 720 கோடி ரூபாய் வட்டியாக இதற்கு செலுத்தப்படுகிறது. டெல்லியை விட இரு மடங்கு கடன் தொகையில் புதுச்சேரி சிக்கி தவிக்கிறது. புதுச்சேரிக்கென தனி கணக்கு துவங்கிய நாள் முதல் இந்த பிரச்சனையில் புதுச்சேரி மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து புதுச்சேரி எப்படி விடுபடுவது, இவ்வளவு கடன் தொகையில் புதுச்சேரி எப்படி சிக்கியது என்பது குறித்து நம்முடைய பேசுகிறார் பொருளாதார நிபுணரும் முன்னாள் எம்பியுமான டாக்டர் ராமதாஸ். இந்த உயர்ந்து வரும் கடன் தொகைக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் 2007-2008 பொது கணக்கு தொடங்கினோம். பொது கணக்கு தொடங்கும் வரை மத்திய அரசு நமது திட்டங்களுக்கு வேண்டிய தொகையில் 70% மானியமாகவும் 30% கடனாகவும் கொடுத்து வந்தது. ஆனால் இந்த பொது கணக்கு தொடங்கிய பிறகு மத்திய அரசு எந்த நிதியையும் திட்டத்திற்காக கொடுக்கவில்லை. மாறாக, நீங்கள் வெளி சந்தையில் கடனை வாங்கி கொள்ளுங்கள், அதை நீங்களே திருப்பி கொடுத்து விடுங்கள் என்ற ஒரு அறிவுரையை புதுச்சேரி அரசுக்கு வழங்கியது. அதன் பிறகு திட்ட செலவுக்காக சொத்துக்களை உருவாக்கக்கூடிய இனங்களுக்காக புதுச்சேரி அரசு ரிசர்வ் வங்கியின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்க ஆரம்பித்தது. இந்த கடன் தொகை ஆண்டுக்காண்டு உயர்வதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், புதுச்சேரி அரசினுடைய இயற்கையாக வரக்கூடிய அந்த வருமானமும் ஆண்டுக்காண்டு குறைந்து வந்தது. செலவு ஒரு பக்கம் அதிகமாகியது. ஸோ செலவுக்கும் வரவுக்கும் இருந்த இடைவெளியை புதுச்சேரி அரசு கடன் வாங்கி நிரப்புவதற்கு வேண்டிய ஏற்பாடை செய்தது. இந்த கடன் கூட ஒரு பெரிய சுமையாக இருந்திருக்காது. ஏனென்று சொன்னால், இந்த கடனை நீங்கள் சொத்துக்களை சேர்ப்பதற்காக இதை பயன்படுத்தி இருந்தீர்கள் சொன்னால், ஒரு பாலம் கட்டுவதற்காக, ஒரு ரோடு போடுவதற்காக, சொத்துக்களை உருவாக்கக்கூடிய செலவினங்களுக்கு செலவு செய்திருந்தால், அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்தும் நாம் வட்டியும் கட்ட முடியும், முதலையும் திருப்பி கட்ட முடியும். ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம் என்றால், வாங்கிய கடனை மானியமாக கொடுப்பதற்கும் பல்வேறு விதமான நலத்திட்டங்களை செய்தும் பல்வேறு விதமான தேவையில்லாத செலவினங்கள்லாம் செய்து அதிலிருந்து எந்த வருமானமும் திரும்பி வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதனால் புதுச்சேரி அரசு கடனையும் திருப்பி தர முடியாத நிலையிலும் வட்டியையும் திருப்பி தர முடியாத நிலையிலும் வந்தது. கடன் தொகை அதிகரிப்பால் மக்கள் நலத்திட்டங்கள் கடுமளவில் பாதிக்கப்படுகின்றன. இவற்றிலிருந்து புதுச்சேரியை மீட்டெடுக்க மத்திய அரசு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தற்பொழுதைய நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்திலிங்கம் கோரிக்கை வைக்கிறார். மத்தியிலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை பெற்று இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியோடு மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக இவர் இருப்பார் என்ற எண்ணத்திலே மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வாக்களிப்புக்கு அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் முதலமைச்சர் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகட்டும், முதலிலே மத்திய அரசாங்கத்தை அணுகி இந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், அல்லது இல்லை என்றால் சொன்னாலும் கூட அந்த வட்டியை கூட தள்ளுபடி செய்ய வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு எங்களால் அசலை மட்டும்தான் தருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை பெற வேண்டும். அப்படி வாக்குறுதியை பெற்றால் நிச்சயமாக புதுவை மாநிலத்திற்கு உண்டான நிதி சுமை கண்டிப்பாக குறையும். அதற்கு உண்டான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரியுடைய மக்கள் தொகையை பார்க்கும்பொழுது 12 லட்சம் பேர் இருக்கிறார்கள். கடன் தொகையோடு சேர்த்து பார்த்தால் ஒவ்வொருவருடைய தலையிலும் 68333 ரூபாய் கடனாக இருக்கிறது. மக்களை கடனிலிருந்து மீட்கப் போகிறது புதுச்சேரி அரசா, கடனை தள்ளுபடி செய்து புதுச்சேரிக்கு நல்லது செய்யப்போகிறது மத்திய அரசா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்துதான் விடை கிடைக்கும்.